நேயர்களே, அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைக்கு தேசிய நெடுஞ்சாலைகளிலே ஆங்கில மொழியை அகற்றிவிட்டு, ஆங்கில எழுத்தை அகற்றிவிட்டு ஹிந்தியால் எழுதப்படுகிறது. மற்ற மாநிலத்து ஹிந்தி தெரியாதவர்களும் தமிழ் தெரியாதவர்களும் மிகவும் பாதிப்பு அடைந்து வருகிறார்கள். இதை பற்றி பேசுவதற்காக நம்முடைய தோழர் தியாகு அவர்கள், தமிழ் தேசிய விடுதலை இயக்கம், வணக்கம் சார். திரு மாத்ருபூதம் அதிமுக ஓபிஎஸ் அணி, வணக்கம் சார். வணக்கம். திரு நரசிம்மன் பாரதிய ஜனதா கட்சி, வணக்கம். திரு தோழர் தியாக அவர்களிடம் ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி திடீர் நல்ல முறையில இருந்தது ஆங்கிலம் மற்றும் தமிழ், அதாவது தமிழ் மொழி தெரியாதவர்களுக்கு ஆங்கிலம் மூலமாக மற்ற மாநிலத்தில் வருபவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆனால் இன்றைக்கு ஆங்கிலமும் தெரியாமல் ஹிந்தியும் தெரியாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும்? அதாவது ஆங்கில மொழியை அகற்றிவிட்டு ஹிந்தியை மட்டும் எழுதுகிறார்கள், தமிழ் மொழி இருக்கிறது, தமிழ் தெரியாது, ஹிந்தியும் தெரியாது, ஆங்கிலம் ஓரளவுக்கு படித்தவர்கள் இருக்கிறார்கள், அதை புரிந்து கொண்டுதான் இந்த நெடுஞ்சாலை ஓட்டுபவர்கள் இருந்திருக்கிறார்கள், நல்ல முறையில எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. இந்நிலையில இப்ப சில மாவட்டங்களிலே இந்த நெடுஞ்சாலை துறையினர் கிட்டத்தட்ட 3800 கிலோமீட்டர் வந்து அவர்கள் பராமரித்து வருகிறார்கள். அந்த வகையிலே அவர்கள் வந்து இன்றைக்கு ஹிந்தி எழுத்துக்களை பயன்படுத்தி எழுதுகிறார்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்து? அதாவது இந்த சிக்கலை ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று நடைமுறை தேவை கருதி. நடைமுறை தேவை கருதி என்று சொல்லுகிற போது என்னென்ன மொழிகள் அந்த சாலையை பயன்படுத்துகிறவர்களுக்கு தேவைப்படுகிறதோ அந்த மொழிகள் அல்லது மொழி இருக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி பார்க்கிற போது திருவனந்தபுரத்திலிருந்து சென்னைக்கு வருகிற சாலையில் தமிழோட மலையாளம் இருக்கலாம், அது இந்திய ஆங்கிலம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அல்லது இந்த சாலையை பயன்படுத்துகிறவர்கள் எல்லை ஒருத்தர் ஒவ்வொரு நாட்டிலையும் எடுத்துக்கிட்டீங்களா, ஜெர்மனியில் போய் பார்த்தீங்கன்னா ஆட்டோபான் என்று இருக்கு, பெரிய நெடுஞ்சாலைகள் எல்லா இடத்துலையும் ஜெர்மன் மொழியில மட்டும்தான் அவங்க எழுதியிருக்கிறாங்க. நம்ம தமிழ் மொழி இருக்கு, தமிழ் மொழியோட. பிரான்ஸ்ல பாத்தீங்கன்னா டிகால் விமான நிலையத்துக்கு வெளியில போனீங்கன்னா பிரெஞ்சு அல்லாத ஆங்கிலம் இருக்காது, ஆனா அதே பாரிஸ் நகரத்துல லா ஷாப்பல் என்று தமிழர்கள் கடை வைத்திருக்கிற ஒரு பகுதியில பிரெஞ்சும் தமிழும் இருக்கும். அல்ஜீரியர்கள் கடை வைத்திருக்கிற பகுதியில பிரெஞ்சும் அராபியமும் இருக்கும். அதுபோல இப்ப தமிழ்நாட்டில் தமிழ் கட்டாயம் இருக்கணும். தமிழ் அல்லாத என்னென்ன மொழிகள் என்பது தேவையை பொறுத்து. ஆனால் இங்கு இன்னொரு சிக்கலை கொண்டு வந்து இதோடு இணைக்கிறார். இது ஏற்கனவே இந்திய நாடாளுமன்ற மக்களவையில் இந்த விவாதம் எழுந்தபோது, அப்போது ஐக்கிய முன்னணி அரசாங்கம் இருந்தபோதே, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் இருந்தபோதே இந்த பிரச்சனை எழுந்தபோது இந்தி மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் எப்படி வாதிட்டார்கள் என்றால், தேசிய நெடுஞ்சாலையில் தேசிய மொழியில் தானே எழுதப்படணும் என்று அவங்க சொன்னாங்க. ஆக இங்கே தேவை கருதியதாக இல்லாமல் எது தேசிய மொழி எது தேசிய நெடுஞ்சாலை என்ற இந்திய தேசியத்திற்கு இது தேவைப்படுகிறது என்ற மொழி சார்ந்த அந்த ஒரு தேசிய பார்வை வந்தது. இதனுடைய பொருள் என்னன்னா, அந்த நேரத்தில் கூட தமிழ்நாட்டில் தினமணி ஏட்டில் வாசே குழந்தைசாமி அவர்கள் இதை பற்றி எழுதின கட்டுரையில் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். தேசிய நெடுஞ்சாலையில் தேசிய மொழியில் தானே எழுத வேண்டும் என்று ஒரு பீகாரைச் சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்டபோது, இந்தியாவில் தேசிய மொழி எது, அது எங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி எதுவுமே தேசிய மொழி கிடையாது என்று சொல்வதற்கு ஒரு எம்பி கூட தமிழ்நாட்டில் இல்லையா என்று அவர் கேட்டிருந்தார், வாசை குழந்தைசாமி கேட்டிருந்தார். இதுதான் யதார்த்தம். இந்தியாவை பொறுத்தவரை இது தேசமும் அல்ல, இதற்கு ஒரு தேசிய மொழியும் இல்லை. இன்டர் ஸ்டேட் ரோட்ஸ், இன்டர் ஸ்டேட் அப்படின்னு சொல்ற மாநிலங்களுக்கு இடையிலான சாலைகளை நீங்க அழைச்சிக்கலாம் தேசிய நெடுஞ்சாலைன்னு, அதுக்கு பேர் வச்சுக்கலாம். அதை தவிர பார்த்தீங்கன்னா இப்ப சென்னைக்கும் திருவனந்தத்துக்கு கன்னியாகுமரிக்கும் போகக்கூடியது கூட இங்க தேசிய நெடுஞ்சாலையாக அழைக்கப்படுது. NH 45 சொன்னீங்கன்னா இது ஒரு தேசிய நெடுஞ்சாலையாக அழைக்கப்படுது. இது உண்மையில ஒரு ஸ்டேட் ஹைவே தான், இது இருந்தாலும் அது பேர் வச்சிருக்கு. இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா NH 72 73 வந்து இது மாதிரி மாத்தி அமைச்சிருக்காங்க. அது மட்டுமல்ல,
இப்ப ஒரு உதாரணத்துக்கு குடியாத்தம் அப்படிங்கிற மொழிபெயர்ந்திருக்காங்க, மொழிபெயர்த்து அதுல ஹிந்தியில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப இது மாதிரி எழுதும் போது குழப்பத்திற்காகும் உள்ளாக்கப்படும். இந்த மாதிரி சூழ்நிலையை எப்படி வந்து எதிர்கொள்வது? இல்லை, நான் முன்பே சொன்ன மாதிரிங்க, தேவை கருதி இப்ப ஒரு உதாரணம் எடுத்துக்கும். அமெரிக்காவில் பல மொழிக்காரர்கள் அந்த நாட்டுக்கு போறாங்க, அந்த நாடு முழுவதிலும் சாலைகளில் பேர் எழுதியிருக்காங்க. நார்த் சவுத்துன்னா ஒரு மாதிரி, ஈஸ்ட் வெஸ்ட்னா ஒரு மாதிரி, எங்கே வெளியேறணும் எங்கே போகணும், அந்த சாலை பெயர்கள் தெரியாமல் அந்த ஊரில் பயணம் பண்ண முடியாது. ஆனால் எல்லாமே ஆங்கிலத்தில் மட்டும்தான் எழுதியிருக்கிறாங்க. ஏதோ ஸ்பானிய மொழி கலப்புள்ள சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் அது கூட இருக்கும், ஃப்ரெஞ்சு தொடர்புடைய சில பகுதிகளில் இருக்கும். ஆனால் மொத்தத்தில் நாடு முழுவதும் அவர்கள் ஆங்கில மொழியில் தான் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இதை பார்த்து பார்த்தான் பயணம் பண்ணணும் அவசியம் கிடையாது. மற்ற வெளிநாட்டவர்களும் ஒரு ஜிபிஎஸ் முறை இருந்துச்சுன்னா ஜிபிஎஸ் உங்களுக்கு என்ன மொழியில நீங்க வச்சுக்கிறீங்களோ அதுல உங்களுக்கு வழிகாட்டிக்கிட்டே போகும். டேர்ன் லெப்ட் டேர்ன் ரைட்னா உங்களுக்கு ஸ்பானிஷ்ல வேணுமா ஸ்பானிஷ்ல கொடுக்கும், நீங்க வேணா தமிழ்ல கூட வச்சுக்கலாம், அது ஒரு சிரமமே இல்லை. இன்னொரு காரணம், இந்த ஜிபிஎஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னால என்ன நடந்துச்சுன்னா, நான் 94 போயிருக்கும்போது பார்த்தேன், எல்லோருமே வரைபடம் வச்சிருப்பாங்க, மேப் வச்சிருப்பாங்க. இந்த மேப்பை வைத்து கொண்டு நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம், எந்த திசையிலேயோ அது தெளிவாக வழிகாட்டும். அறிமுகம் இல்லாத ஊருக்கு கூட நீங்கள் அப்படி போகலாம். எனவே இந்த பெயர் எழுதுவது என்பது ஒரு வரம்புக்குட்பட்ட பயனுள்ளது, தேவை கருதியதாக இருக்கிற வரைக்கும் சிக்கல் வராது. இதை ஒரு மொழி கொள்கை சார்ந்த செய்தியாக ஆக்குனீங்கன்னா அப்போ தான் சிக்கல் வருது. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட 22 மொழிகள் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இருக்குன்னா, அப்ப இந்த 22 மொழியும் அந்த அது மாதிரியான ஒவ்வொரு சாலையிலையும் எழுத வேண்டியில. நீங்க வந்து மணிப்பூரி மொழியில எழுதணும்னு அவசியம் இல்லை தமிழ்நாட்டில், யாருக்கும் அது தேவைப்படலை உங்களுக்கு. அல்லது ஆனா நீங்க வந்து சில பகுதிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்ல எழுதலாம். இப்ப திருப்பதி போறோம் தமிழ்ல எழுதி, தமிழ்நாட்டை ஒட்டி தமிழ்ல எழுதியும் இருக்கு, எழுதியும் இருக்கணும், அது போல எழுதலாம். இதுல எல்லாத்துக்கும் இல்லாத ஒரு தனி முக்கியத்துவம் இந்திக்கு தர வேண்டும் என்கிற ஆள்வோரின் முயற்சியினால்தான் இந்த சிக்கலை உருவாக்கப்படுது. திரு மாத்ருபூதம், நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது நான் மொழின்னு பார்க்கும்போது, எஸ்பெஷலி இந்தியா மாதிரி கண்ட்ரிலாம் எடுத்தோம்னா நமக்கு வந்து 20-25 மொழிக்கு மேல இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்றது மும்மொழி கொள்கை, அதாவது தேசிய மொழி இந்தி வரவேற்கிறேன். கம்யூனிகேஷனுக்காக இங்கிலீஷ் தேசிய மொழின்னு எப்படி நீங்கள் சொல்ல வர, தேசிய மொழி வர, அது நேஷ்னல் லாங்குவேஜ்னு சொல்லியிருக்கோம். ஓகே, அது அது அடுத்த டிபேட், அந்த தேசிய மொழியா இல்லையான்றது. ஓகே, ஹிந்தி, ரெண்டாவது ஆங்கிலம் கம்யூனிகேஷனுக்கு, மூணாவது ஸ்டேட் வைஸ், இப்போ தமிழ்நாடு எடுத்தால் தமிழ், ஆந்திரா எடுத்தால் தெலுங்கு. இது தேவை. இது இல்லாமல் வெறும் ஹிந்தி அப்சொலூட்லி ஒத்துக்க மாட்டேன். அந்த கல்லுல வந்து ஆங்கிலமும் தமிழ் மட்டும் இருந்தது, இப்ப ஆங்கிலத்தை அகற்றிவிட்டு ஹிந்தியை மட்டும் எழுதி வைத்திருக்கிறார்கள், தமிழ் இருக்கு கூடாது. இப்ப தமிழ் மொழி மூணுத்தையும் வைக்கணும், இல்லனா எல்லாரும் புரியுற லாங்குவேஜ் ஒன்னே ஒரு லாங்குவேஜ் இங்கிலீஷ் வைக்கணும். நீங்க ஹிந்தியும் வைக்கூடாது அந்த இடத்துல. நம்மளுடைய உள்ளூர் மொழிக்கே அப்புறம் தெரியாம போயிடும். நம்ம வந்து நேஷனல் லெவல்ல பேசணும். இப்போ நம்ம நம்ம ஊரில் தமிழ் மட்டும்தான் வைக்கணும்னா மகாராஷ்டிரா போனால் மராட்டி மட்டும்தான் வச்சா நம்ம அங்கே ட்ராவல் பண்ணால் எப்படி நம்மளுக்கு தெரியும்? அதான் நான் சொல்லுவேன், மூணு மொழி வைங்க, இல்லை ஒரே லாங்குவேஜ் இங்கிலீஷ் வச்சுருங்க, பெஸ்ட்டு. மூணு மொழி வைக்கிறது தான் பெஸ்ட்டு, மும்மொழி தான். ஏன்னா அதுக்குன்னு பெரிய இடம் இல்லை, வைக்கலாம் தாராளமாக. இங்கிலீஷ் காமன் லாங்குவேஜ், ஹிந்தி நேஷனல் சொல்லிக்கிறாங்க, நரசிம்மன் மூணாவது கேளுங்க, மூணாவது அந்த லோக்கல் லாங்குவேஜ், அந்தந்த ஸ்டேட் வைஸ். இது மூணு வச்சாதான் எல்லாரும் பார்க்க முடியும், எல்லாருக்கும் புரிஞ்சுக்க முடியும். அது வந்து இது இதனுடைய வெறும் இந்திய திணிப்பு எங்கே போய் முடியும்னா, நீங்கள் வேணால் பாருங்கள், உதாரணத்துக்கு ஐஐடி மெட்ராஸ் எடுங்க. ஐஐடி மெட்ராஸில் வெறும் ஹிந்தியில் இருக்கு. ஒருத்தர்கிட்ட நான் பேசியிருந்தேன், என்னோடய வாக்கிங் ஆள், அவர் சொல்கிறாரு, திஸ் இஸ் நாட் அ இந்தியன்ஸ், திஸ் இஸ் நாட் அ தமிழ்நாடு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு கிண்டலுக்கு. நான் சொன்னேன், இந்தியன்ஸ் ஆஃப் டெக்னாலஜி சென்னையில் இருக்கும்போது அங்கே இங்கிலீஷில் இருக்கணும், வெறும் ஹிந்தியில் போடக்கூடாது. அது உள்ள இருக்கவங்க கூட இங்கிலீஷ்லயும் இருக்கணும், அது இல்லாம வெறும் ஹிந்தி அப்படின்னு தமிழ்நாட்டில் கூடவே கூடாது. அது தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா பூரா எல்லா ஸ்டேட்லயும் வெறும் ஹிந்தின்றது நாட் அக்செப்டபிள். திரு நரசிம்மன், மாத்ருபூதம் அவர்கள் சொன்னது மாதிரி இந்திய வந்து வேண்டும் என்றே மத்திய அரசு வந்து திணிக்கிறதா?
நெடுஞ்சாலையில் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி ஆங்கிலம் இருந்தது. ஆங்கிலத்தை அகற்றிவிட்டு இந்தியை வைப்பதற்கான நோக்கம் என்ன? இந்த விஷயம் இன்னைக்கு புதுசா வந்த விஷயம் இல்லை. ஆமா, திமுகவும் காங்கிரசும் செய்த திட்டம் தான். இப்ப அதை வந்து நீங்க வழி நடத்தலாமா? அதை வழி நடத்தலாமான்னு இல்ல. இப்ப என்ன புதுசா நாங்க மாற்றம் செஞ்சிட்டோம்? ஒண்ணுமே மாற்றம் இல்ல. ஹிந்தி இருக்கிற, அதாவது ஆங்கிலத்தை எழுதப்பட்டிருக்கிறது, அதை அடித்து விட்டு அழித்து விட்டு ஹிந்தியை மட்டும் எப்படி? சேனல் மாதிரியும் பேச்சு நாங்க ஆரம்பிக்கும் போதே பதில் சேர்த்து நீங்களே பேசிடுறீங்க. அதாவது கொஞ்சம் பதில் சொல்றதுக்கு டைம் கொடுங்க, தென் உங்களோட க்வெஸ்சன் கேளுங்க. இந்த கொள்கையில் வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை, எந்த விதமான திணிப்பும் இல்லை. இது டிஆர் பாலா அவர்கள் உங்களுக்கு நல்லா நீங்கள் ஞாபகம் வைத்திருந்தால் போகிறோம். டிஆர் பாலா அவர்கள் மந்திரியாக இருக்கும்போது மதுரையிலேருந்து விருதுநகர் போன அந்த ஹைவேல புதுசாக போட்ட போது அந்த ஹைவேல வெறும்னா ஹிந்தியில் மட்டுமே எழுதியிருந்தார். டிஆர் பாலு ஹிந்தியில் மட்டுமே எழுதியிருந்தார், திமுகவை சேர்ந்தவர். அப்பொழுது இவரை போன்ற இயக்கங்கள்லாம் வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவுடன் அது அனைத்தையும் திருப்பி அழித்து விட்டு மறுபடியும் இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தியில் எழுதுவதற்கு அவர் ஆணையிட்டார். அப்போ முதல்ல எழுதுறதுக்கு ஏன் ஹிந்தியில் மட்டும் ஆணை கொடுத்தார் அப்படிங்கும்போது அந்த ஹிந்தியில் மொத்தம் எழுதுறதுக்கு ஒரு ஆணை கொடுத்தா கண்டிப்பாக எதிர்ப்பு வரும். எதிர்ப்பு வந்தால் அதை அழிக்கிறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்கலாம், எழுதுறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்கலாம், நம்ம சில பேரை வாழ வைக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு கொடுத்தான்னு சொல்லிட்டு பத்திரிகையெல்லாம் கூட எழுதியிருந்தாங்க. அது உண்மையும் கூட அது இப்போ சப்ஜெக்ட்டுக்கு இல்லை. இந்த ஹைவேஸில் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கும் இந்த லெவலில் தமிழ் இங்கிலீஷ், அடுத்தது இங்கிலீஷ் ஹிந்தி, அடுத்தது தமிழ் ஹிந்தி, இப்படி மாறி மாறி தான் எழுத சொல்லியிருக்காங்களே தவிர மூன்றையுமே இல்லைன்னு ஒரடியாக ஒதுக்கு சொல்ல. இப்பொழுது நான் இப்போ போன வாரம் மாறி மாறி வத்தலக்குண்டுக்கு போயிட்டு வந்தேன். வத்தலக்குண்டு அந்த இது பக்கத்தில் நேஷனல் ஹைவே 79 அது ஸ்டேட் ஹைவே போட்டிருக்கு. அந்த 79 போகும்போது கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன், ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த கல்லில் வெறும் 79 இருந்த இடத்துல இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, மஞ்சளும் வெள்ளையுமா பிரித்து மேலே வந்து கிலோமீட்டர் எழுதிட்டு, எத்தனை கிலோமீட்டருங்கிற நேஷனல் ஹைவே நம்பர் எழுதிட்டு கீழே வந்து ஹிந்திலையும் தமிழ்லையும் ஒரு இடத்துலையும், ஒரு இடத்துல இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் ஒரு இடத்துலையும், தமிழ் இல்லாத இடமே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தமிழ் எடுக்கவே இல்லை, தமிழ் இல்லாத இடமே இல்லை. ஆனால் மாறி மாறி வருகிறது. இது எதுக்காகன்னா இப்போ எல்லா ஒரு ஸ்டேட்டும் பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சிக்கு வந்த பிறகு டூரிசத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா ஏற்கனவே நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய அழகான வார்த்தையில் டூரிஸ்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தா மூன்று லாங்குவேஜ் இருக்கலாம். இந்த இப்போ ஆங்கிலம் வந்து இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஆங்கிலத்தையும் ஹிந்தியும் திரு மாத்ருபூதம் சொன்னது மாதிரி கொண்டு வந்து, ஆக்சுவலி ஹிந்தி அப்படிங்கிறது தேவையில்லாத ஒன்று தான் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் இருக்காங்க, அதர் ஸ்டேட் பீப்புள்ஸ் வந்து ஆங்கிலத்தில் வந்து தெரிஞ்சுக்கணும். எல்லா டிரைவருக்கும் ஆங்கிலம் தெரியுமா? இன்னைக்கு எல்லா டிரைவருக்கும் ஆங்கிலம் தெரிஞ்சுக்கலாம், தமிழ் தெரியும். எல்லா மாநிலத்திலையும் பெரும்பாலானவங்களுக்கு எப்படி இருக்காங்க, 80 கோடி மக்கள் மட்டும்தான் ஹிந்தி பேசுறாங்க. மற்ற வங்காளத்துல இருக்காங்க, தெலுங்கானா மக்கள் தெரியாது, கேரளா மொழிக்கு கேரளா மக்கள் தெரியாது. தவறான தகவல், தமிழ்நாட்டை தவிர அனைத்து மாநிலங்களிலும் ஹிந்தி தெரிந்த மக்கள் பெரும்பாலானவங்க இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த ஹிந்தியை பத்தி பேச்சுவார்த்தையே வருதே தவிர எந்த ஒரு மாநிலத்திலும் இந்த மாதிரி பேச்சே கிடையாது. இல்லை, அதாவது ஹிந்தி மற்ற மொழியை கற்றுக்கொள்ளலாம், தவறு ஒன்றும் இல்லை. பிற மொழிகளையும் கற்று தேர்வதுதான் சிறந்தது. ஆனாலும் கூட ஒரு திணிப்பு கொண்டு வந்து ஒரு பிரஷர் பண்ணி நீங்களே சொல்லுங்க வேண்டும் என்று ஒரு இது நீங்களே சொல்லுங்க திணிக்கப்படுகிறதோ என்று ஒரு எண்ணம் தோன்றுது. நான் வந்து ஒரு இருட்டை பார்த்துட்டு பேய் இருக்கோன்னு பயந்தா அது என்னுடைய கற்பனை, தவறு என்மே தான் இருக்கே தவிர அந்த இருட்டின் மேலே இல்லை. அப்ப என்னுடைய மனத்துக்குள்ள ஒரு பிராந்தி வச்சு நான் வந்து மனப்பிராந்தி வச்சுன்னு பேய் இருக்குன்னா அந்த மாதிரி ஏதோ லாங்குவேஜை எடுத்தா, கீழே ஒரு நிமிஷம், லாங்குவேஜை எடுத்தால் கேட்பதில் நியாயம் இருக்கிறது. தமிழை எங்கேயுமே எடுக்கவில்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற டிரைவர்களுக்கெல்லாம் தெரியணுங்கிறதுக்காகவும் தமிழ்நாட்டில் இருக்கிற புரிந்து கொள்வதற்கு தமிழ் இருக்கிறது. ஹிந்தி தெரியாதவர்கள் வந்தால் தெரிந்து கொள்வதற்கு ஆங்கிலம் இருக்கிறது. இந்தி ஆங்கிலமும் தமிழும் தெரியாதவர்கள் புரிந்து கொள்ள ஹிந்தி இருக்கிறது. ஏனால் இது மூன்றும் தமிழகத்தை பொறுத்தவர் தமிழ், மற்ற மாநிலத்தை பொறுத்தவர்கள் தமிழ் அண்டு ஹிந்தி அண்டு இங்கிலீஷ்,
இதுல என்ன குழப்பம்? நீங்க சொன்னீங்களே ஒரு ஆங்கிலம் தமிழ் இருக்கு, இன்னொரு கல்ல வந்து ஹிந்தியும் தமிழும் இருக்கு. இப்ப ஹிந்தியும் தமிழும் தெரியாத ஒரு அந்த இடத்துக்கு போறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் அந்த பக்கம் 5 கிலோமீட்டர்ல அந்த கல் இருக்கலாம். அப்ப வந்து வழி தவறி போயிடாதா? 5 கிலோமீட்டர் தள்ளி கிடையாதுங்க, 5 கிலோமீட்டர் ஒரு கல் எல்லாம் எழுதல கிடையாது, 1 கிலோமீட்டர் கிடையாது. நீங்க நேஷனல் ஹைவேஸ்ல போய் பாத்தீங்கன்னா 100 மீட்டருக்கு ஒரு கல் எல்லாம் நம்பர் போட்டிருக்கோம். அதாவது 1 கிலோமீட்டர் தாண்டோன்னா, இப்ப உதாரணத்துக்கு 100வது கிலோமீட்டர் தாண்டோன்னு நீங்க 100வது கிலோமீட்டர் 100வது மீட்டர்ல இருக்கீங்கிறதுக்கு லெப்ட்ல 1 போட்டிருக்கோம், திருப்பி 200வது மீட்டர் போனீங்கன்னா 2 போட்டிருக்கோம். அந்த மாதிரி தான் இருக்கும். அப்ப அந்த 100வது கிலோமீட்டர் கிட்ட போகும்போது கரெக்டா முதல் 2-3 கல்லுல ஹிந்தி தமிழ், ஹிந்தி இங்கிலீஷ், ஹிந்தி இங்கிலீஷ் தமிழ்னு போட்டிருக்கோம். அப்ப இதுல என்ன கன்ஃபியூஷன் வந்தது? ரெண்டு விஷயம் சார். ரெண்டாவது, பெரிய பெரிய போர்ட்லாம் எல்லா இடத்துலயும் ஹிந்தி இங்கிலீஷ் தமிழ் எல்லாத்துலயும் எழுதி, எல்லா இடமும் ஹிந்தி. பிரச்சனையும் இல்லையா? இருங்க ஒரு விஷயம், மகாராஷ்டிரால ஒரு 10 வருஷம் முன்னாடி பெரிய ஸ்ட்ரைக் நடந்து மராட்டி தெரியாதவங்கெல்லாம் வெளியேறு அப்படின்னு சிவசேனா பண்ணாங்க. அதாவது மராட்டி தான் அங்க லோக்கல் லாங்குவேஜ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி மராட்டி தெரியாதவங்கலாம் பீகாரெல்லாம் இங்க வராங்க, நீங்க வெளியில போங்க அப்படின்னு சொன்ன நேரம். அதாவது ஹிந்தி தான் எல்லாத்துக்கும் தெரியும், அப்படி கிடையாது. பெங்கால போனாங்கன்னா பெங்காலி தான், அங்கெல்லாம் நீங்க லோக்கல் லாங்குவேஜுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க. தமிழ்நாடுன்னு வந்தா மட்டும் தமிழுக்கு மாட்டோம், ஹிந்தி மாட்டோம் சொல்லவே இல்லையே. அத பிராக்டிகலா இப்ப நீங்க சொல்லவே ஒரு இடத்துல காட்டுங்க, எதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ல போய் மாத்துறீங்க? ஒரே இந்த 3 லாங்குவேஜும் போட்டு என்ன அச்சீவ்மெண்ட்? ஒரு இடத்துல ஹிந்தி இங்கிலீஷ், இன்னொரு இடத்துல ஹிந்தி தமிழ், அப்படி போறதுல தவறாவே புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க சொன்ன அதாவது கல்லுல எழுதிருக்கிற இடத்துலதான் அந்த லாங்குவேஜ் இருக்கு. மெயினான டிவிஷன் வர இடத்துல எல்லாம் 3 லாங்குவேஜ் தான் பாத்துருக்கீங்களா சார்? 3 லாங்குவேஜ் இல்லாத இடத்துல பாத்துருக்கீங்களா? சில இடத்துல ஹிந்தி இல்லாம இருக்கு. இப்போ வெறும் ஹிந்தி, நான் ஒரு கேள்வி கேட்கறேன், நீங்க இங்கிலீஷ் தமிழ் தமிழ்நாட்டுல இருந்துட்டு அப்புறம் ஹிந்தி மேல யாரும் கேட்க போறது இல்ல. ஹிந்தி ஒரு இடத்துல தமிழ் போட்டு நீங்க தான் இப்ப சொன்னீங்க. ஹிந்தி தமிழ் ஹிந்தி இங்கிலீஷ் இருக்கா எல்லா கல்லூரியும்? நீங்க தமிழ்நாட்டுல தமிழை பத்தி பேசுங்க, ஹிந்தி மராட்டிக்காரன் கொல்லப்பட்டோம், நீங்க தமிழ்நாட்டுக்காரன் கொல்லப்பட வேண்டாம். பொன் ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு அறிவிப்பு சொல்றாங்க, அதாவது வடநாட்டுல இருந்து வர்ற ஓட்டுநர்களால் புரிந்து கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள், அதனாலதான் நாங்கள் வந்து ஹிந்தியிலே வந்து எழுதுகிறார்கள், இது தவறு ஒன்றும் இல்லை. ஆனா இங்க இருந்து தமிழுக்கு தமிழ்நாட்டுல இருந்து அங்க போறாங்க, வடநாட்டுக்கு போறாங்க, அப்ப தமிழ்ல எழுதுவாங்களா? இங்கிலீஷ்ல இருக்க சரியான கேள்வி கேட்டீங்க, கரெக்ட். நீங்களே ஆரம்பத்தை சொன்னீங்க, 80% மக்களுக்கு தான், 80 கோடி மக்களுக்கு தான் ஹிந்தி தெரியும் அப்படின்னு. இப்ப 80 கோடி மக்கள் பெருசா? அவர் தான் சொன்னாங்க 80 கோடி மக்கள் பெரிதா, தமிழ்நாட்டுல இருக்க 7 கோடி மக்கள் பெருசா? இந்த அத்தனை 7 கோடி பேர்ல எத்தனை பேர் நாட்டுக்கு போறாங்க? இருங்க சார், தமிழ்நாட்டு மொழி கூட அதிகம் பேர் இருக்காங்க மக்கள். நீங்க இதை பாருங்க, நம்ம ரயில்வே ஸ்டேஷன் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போங்க, அங்க இருக்கிற ஒரு போர்ட்டர் கூட
ஹிந்தி தெரியாதவங்களே கிடையாது, அவர்கள்லாம் எப்படி தெரிஞ்சு வச்சிருக்காங்க? அதுக்காகவே தப்பு இல்ல, ஆனா நீங்க உங்களுடைய பாலிசி என்ன சார்? நீங்க கன்ஃபியூஸ் பாருங்க ரொம்ப. You are confused. நீங்க என்ன சொன்னீங்க? தமிழ்நாடு ஹிந்தி தெரியணும்ன்றது இருக்கு. எப்படி நீங்க மூணடியா கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்களா? அதே மாதிரி வெளியூர்ல இருந்து ஒரு சிறிய இடைவெளிக்கு உங்களுடைய கன்ஃபியூஷன் என்ன? பேசலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சி தொடர்கிறது. தோழர் தியாகு அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். முன்னாடி சொன்னது மாதிரி 80 அதாவது பெரும்பான்மையான மக்கள் வந்து ஹிந்தி பேசுகிறார்கள். அதிலும் வடநாட்டிலிருந்து வருகின்ற ஓட்டுநர்கள் வந்து தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த இங்க தென் மாநிலத்தில் எழுதப்படுகிறது என்று மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? பெரும்பான்மையா இல்லையாங்கிற கேள்வி ஒரு பக்கம். பெரும்பான்மை மக்கள் மொழி என்பதை சிறுபான்மை மக்கள் மீது திணிக்க முடியாது. ஒருத்தர் பெரும்பான்மை மதம் என்பதை எப்படி சிறுபான்மை மதத்தை ஒழிப்பதற்கு பயன்படுத்த முடியாதோ, அதுபோல் பெரும்பான்மையினுடைய மொழியை சிறுபான்மை மீது திணிக்க முடியாது. ஆனால் இந்தி பெரும்பான்மை அல்ல, புள்ளிவரப்படியே அது தவறான பேசும் தேசிய மொழி என்று ஒன்றுமே இல்லை இந்தியாவில். நல்லா புரிஞ்சுக்கணும், இந்திய தேசிய மொழி, தேசிய மிருகம், தேசிய மரம், தேசிய மொழின்னு இருக்கு. ஹிந்தி வந்து தேசிய மொழி. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் 8வது விதியில் இருக்கிற முகப்புறையில் இருக்க, 17வது பகுதியில் இருக்க, ஒரு விதியுமே கிடையாது. தவறான செய்தி அது. இந்தி ராஷ்டிர பாஷா அல்ல. இந்தி இஸ் நாட் ஏ நேஷனல் லாங்குவேஜ். நம்மை பொறுத்தவரை ஏற்கனவே 14 தேசிய மொழிகள் இருந்தன. மக்கள் அப்படி தேசிய மொழிகளாக இல்லாத பட்சத்தில் ஹிந்தியை ஏன் திணிக்க வேண்டும்? வலுக்கட்டாயமாக இந்திய ஏன் தென் மாநிலத்தில் வந்து அதுவும் கொடுக்கும்? உங்களுக்கு வர்ற எண்ணம் போலவே இந்தி பேசும் மக்களிடம் ஒரு பெருமிதத்தை ஊட்டுகிறாங்க. ஏன்னா நீங்க இந்தி பேசக்கூடியவர்களுடன் நம்ம அடிக்கடி சந்திக்கிறோம். இப்போ டெல்லி போகிறோம், மாநாடுகளில் சந்திக்கிறோம். அவங்கள்ட்ட வாட் இஸ் யுவர் நேஷனாலிட்டின்னு கேட்டாலே நான் இந்தியன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்தி தான் தேசியனும், இந்தி தான் தேசிய மொழி என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. ஒரு நன்கு கற்றறிந்த பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்கள் கூட ஐநாவில் போகிற போது இந்தியை ராஷ்டிர பாஷா என்று குறிப்பிட்டார். அரசமைப்பு சட்டத்தில் அப்படி எதுவும் இல்லை. ஏனென்றால் அரசமைப்பு பேரவையில், கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில் நமக்கு ஒரு நேஷனல் லாங்குவேஜ் வேண்டுமா என்ற ஒரு விவாதமே நடைபெற்று தான் எதுவுமே நேஷனல் லாங்குவேஜ் இல்லை என்ற முடிவுக்கு வர்றாங்க. ஏன்னா அரசமைப்பினுடைய முகப்புறையினுடைய முதல் வாக்கியமே We the people of இந்தியான்னு இருந்ததை ஏன் We the nation of இந்தியான்னு சொல்லக்கூடாது என்று ஒரு உறுப்பினர் கேட்டபோது அம்பேத்கர் சொன்னார், தேர் இஸ் நோ நேஷன் கால்டு இந்தியா அண்ட் தேர் இஸ் நோ ரிலீஜன் கால்டு ஹிந்து என்பது அம்பேத்கர் சொன்ன பதில். அது ஒருத்தர் உடன்பாடாக இருக்கலாம், உடன்பாடு இல்லாமல் போலாம். ஆனால் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இந்த செய்தி நல்ல கவனிங்க, முகப்புறையில் மட்டும் வேறொரு பொருளில் நேஷன் என்ற அந்த வார்த்தை கையாளப்பட்டது. ஆனால் விதிகளில், அரசமைப்பு சட்டத்தினுடைய எல்லா விதிகளிலும் எடுத்து பார்த்தீங்கன்னா 1975 இந்திரா காந்தி அம்மையார் நெருக்க நிலையை பிரகடனம் செய்து 42வது திருத்தத்தை கொண்டு வருகிற காலம் வரைக்கும் தேசம் ராஷ்டிர என்ற சொல், நேஷன் என்ற சொல்லே அரசமைப்பு சட்டத்தின் எந்த விதியிலும் கிடையாது. தேசமே இல்லைன்னா தேசிய மொழி எங்கிருந்து வரும்? மொழி பற்றிய ஒரு பகுதி இருக்கு, அது 17வது பகுதி. அது எதை பற்றி பேசுதுன்னா நேஷனல் லாங்குவேஜை பற்றி பேசலை, அஃபீஷியல் லாங்குவேஜை பற்றி தான் பேசுது. இவ்வளவையும் மீறி இங்கே திரு நரசிம்மன் சுட்டி காட்டின மாதிரி இது பிஜேபியினுடைய கொள்கை என்று சொல்லி நம்ம குறை சொல்லிக்கிட்டு இல்லை. இந்திய அரசின் கொள்கை நேர்காலத்திலிருந்து பிறகு வந்த காங்கிரஸ் ஆட்சியின் இப்போ 65 இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டில் நடைபெற்ற போது லால் பகதூர் சாஸ்திரி தான் பிரதமராக இருந்தார். திரு நரசிம்மன் கூட சொல்லியிருக்காங்க திராவிட கட்சிகள் திமுகவும் காங்கிரஸ் பீரியட்ல தான் இந்த மாதிரியான எழுத காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி. அப்ப வந்து தமிழ் மொழி மீது அக்கறையாக இருக்கின்ற திராவிட கட்சிகள் தமிழ் மீது ஒரு பற்றுதல் இருக்கிற தமிழ் வளர்ச்சிக்கு என்ன செஞ்சிருக்குங்க? இல்ல இல்ல, இப்ப நம்ம எல்லாத்தையும் போட்டு ஒரு விஷயம் சொன்னா தோழருக்கே புரியுமா தெரியல. திராவிடங்கிற சொல்லே தமிழ் கிடையாது, ஸ்டாலின் தமிழ் கிடையாது, உதயநிதி, கலாநிதி, தயாநிதி எல்லாம் தமிழே கிடையாது. இல்ல என்ன சொல்றேன், தோழர் சொல்றதுக்காக சொல்றேன், சுந்தரராஜன், மோகன்ராஜன், கருணாநிதி என்ன இதெல்லாம் தமிழே கிடையாது. இவர்கள் எல்லாம் பேரை மாத்திக்கிறாங்களா? தியாகுங்கிற பேரே தமிழ் கிடையாது. தமிழ் மொழி அப்படின்னு சொல்லிட்டு இல்ல சார், தமிழ் மொழி சொல்றாங்க என்ன செஞ்சிருக்காங்க, அதான் கேட்டாங்க.
உங்களுக்கு தெரியும் அவரோட லாங்குவேஜ் பாரியா பேசுறோம், அதனால சொல்றேன். சொல்ல வந்தே சொல்லி முடிச்சிடறேன். பரிமா, அதாவது சூரியநாராயண சாஸ்திரிங்கிறவர் தமிழ் மேல இருக்கிற பட்டனால அவர் பேர சூரியநாராயண பேர மாட்டார், பரிதிமார் கலைஞர் பேரை மாத்தினார். அதே மாதிரி உங்களுக்கு தமிழ் மீது உண்மையாகவே இந்த தமிழ் கட்சிகளுக்கு மீது அக்கறை இருக்கும் என்று சொன்னால் இவர்கள் தமிழ் பேரை வைத்துக் கொள்ள வேண்டியதானே. கருணாநிதி, கருணாநிதினா என்ன? கருணை என்றால் அன்பு, நிதி என்றால் செல்வம். அன்பு செல்வன் பெயர் வச்சுக்க வேண்டியதானே. உதயநிதி, உதயநிதினா என்ன? சொல்ல எழுது, உதயசூரியனுக்கு எழு ஞாயிறுன்னு வச்சுக்க வேண்டியதானே. உதயம்னா எழுதுக்கு காலை வேற, சூரியன்னா ஞாயிறுன்னு தமிழ்ல அழகா, சூரியன் அப்படிங்கிறது கூட எழு ஞாயிறுன்னு வச்சிருக்கலாமே. அழகா இன்னும் உதயசீரன், அதாவது முழுதுமாக ஏமாற்றுக்காக என்ன சொல்ல, நான் வீட்டுக்குள்ள சோனியா காந்தி கூட பேசிக் கொண்டிருக்கும் தமிழ்நாட்டுல வந்த உடனே அவர் பேசுவதை நான் பெருமையோட பார்த்துட்டேன். ஒரே விஷயம் தொடர்ந்து பேசல, அது ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். உங்கள் பேரன் இந்தியிலே பேசினால் அதை பெருமையாக நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் ஆயிரக்கணக்கான தமிழர் மக்கள், லட்சக்கணக்கான தமிழர்கள் தமிழ் இந்தியை கற்றுக்கொண்டால் அதை எதிர்ப்பீர்கள். இது என்ன நியாயம்? தப்பு. நீங்க சொல்றீங்க, யாரும் எதிர்க்க மாட்டாங்க. இந்தி கத்துன தப்பு. ஸ்டாலின் ஓபிஎஸ்க்கு சப்போர்ட் பண்றதை உறுதிப்படுத்திருக்கீங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க சம்பந்தமா பேசுற ஒரு நிமிஷம். இந்திய கத்துக்கலாம், ஆனா நீங்க சொல்றது திணிக்கிறீங்க. பாஜக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்துச்சு, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும் போது, டி ஆர் பாலி இருக்கும் போது இது ஆரம்பிச்ச போது நல்லா நினைவு இருந்துச்சுன்னா, கலைஞர் என்ன சொன்னார்னா, இந்தியும் தானே இருக்கிறது இருந்து விட்டு போகட்டுமேங்கிற வார்த்தை அவரே சொன்னார். எந்த கலைஞர்னா, 65 இந்தியர் போராட்டத்தின் போது அஞ்சலகங்களில் இந்திய எழுத்தை அழிப்பதற்கு முன்னின்று போராடிய ஒரு கட்சியினுடைய முதல்வர், தண்டவாளத்தில் தலை வைத்தவர். அது கள்ளக்குடிக்கா எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து வராத ட்ரெயின் தண்டவாளம், கல்யாபுரத்தை கள்ளாக்குடியா மாற்றுகிற போராட்டத்துல போராடினாங்க. சரி, அது யாரு தான் ரயில் மறியல் பண்றேன்னு போய் தலையை துண்டிக்கிற வரைக்கும் படுத்திருக்கிறவங்க யாரும் இல்லை. அப்படி நம்ம வந்து அதை போய் கேலி செய்ய வேண்டாம். ஒரு தமிழ் பெயர் வைக்க வேண்டும் என்பதற்காக நடத்தப்பட்ட ஒரு போராட்டம் அது. தமிழ் பெயரா மாற்றிக்கொண்டவர்கள் தலைவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, நெடுஞ்செழியன், அன்பழகன் எல்லாம் அப்படி மாற்றிக்கொண்டவர். ஒரு சிலர் மாற்றிக்கொள்ளலை, அது குடும்பம், சூழல், பெற்றோர் வைத்த பெயர், எத்தனையோ காரணம். ஆனால் இந்திய அரசின் மொழிக் கொள்கை பற்றி கேள்வி கேட்பவர்கள் எல்லாம் பெயர் மாற்றியவர்களாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் தேவையில்லை. இங்க கேள்வி கேள்வி இல்ல, கண்டிப்பா உங்க வீட்டுக்கு ஒரு பாலிசி வச்சுப்பீங்க, நாட்டுக்கு ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்களா? நல்லது, நல்லது, நியாயமா நீங்களே சொல்லுங்க. இருக்கட்டும், நான் சொல்ல வரேன். அது ஒரு குறையா இருந்தால் கூட இருந்துட்டு போகட்டும், ஆனால் இந்த கேள்வி கேட்க கூடாது என்பது தப்பு. அதனால நம்ம இங்க என்ன சொல்றோம்னா, ஒரு தெளிவான ஒரு மொழி கொள்கை, தமிழ்நாட்டில் தமிழ் என்ற உரிமை கொள்கை திராவிட இயக்கத்துக்கு இல்லை என்பது ஒரு குறைபாடுதான். அதற்காக இந்தி எதிர்ப்பு என்பதை கைவிட்டனோம். டிஆர் பால அமைச்சரா இருந்து கொண்டு இதை கொண்டு வந்தார் என்பதற்காகவே நாம் அடிக்கடி சொல்லியிருக்கிறோம். திமுக டெல்லி அரசாங்கத்தில் பங்கேற்றாலும் அதுவும் இந்திய அரசினுடைய மொழிக் கொள்கையை தான் கடைபிடிக்கிறது. முரசொலிமாறன் வர்த்தகத்துறை அமைச்சராக இருக்கும்போது அந்த துறையில மட்டும் தமிழும் ஆங்கிலம் மட்டும்தான் ஆட்சி மொழியா இருக்கு, அங்கேயும் இந்தி தான் ஆட்சி மொழியாக இருக்கு. ஆனா இங்க கேள்வி என்னன்னா, இங்க நல்லா கவனிங்க, தேவை கருதி இந்த மாற்றங்கள் செய்யப்படுவதாக இருந்தால் ஒரு கேள்விதான் இங்க முக்கியம். மொழி எழுத்து என்பதை விடுங்க, எண்கள், நியூமரல்ஸ், நம்ம தமிழ்ல நம்ம பயன்படுத்துகிற நியூமரல்ஸ் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் கணக்கு போடுகிற பொழுது, வாய்ப்பாடு எழுதுகிற பொழுது பயன்படுத்துகிற நியூமரல்ஸ், அந்த நியூமரல்ஸ் அராபிக் நியூமரல்ஸ், மறந்துடாதீங்க. இது உலகம் பூரா ஒத்துக்கிறது, அதுக்கு ஹிஸ்டரி நான் சொல்றேன். சரி, இருக்கலாம், இப்ப தமிழுக்கும் அதுக்கும் இருக்கிற உறவெல்லாம் மெய்ப்பிக்க. ஆனால் பல இனத்தவர்கள் சேர்ந்து வாழ்கிற ஒரு தலைநகரத்தில், பல தேசிய இனங்களை கொண்ட ஒரு துணை கண்டத்தினுடைய தலைநகரத்தில், டில்லியில் பேருந்துகளில் தேவநாகரி நியூமரல்ஸ் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறதே, இது எப்படி? அது காங்கிரஸா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், அல்லது ஆம் ஆத்மியா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், டில்லி நகரத்தில் பேருந்து நம்பர் நீங்க 41-51 படிக்க முடியாது. ஆமா, தேவநாகரி நியூமரல்ஸ் மட்டுமே பயன்படுத்துறாங்க. இப்ப சென்னையில் நம்ம தமிழ் எண்களை மட்டும் பயன்படுத்தினால் என்ன ஆகும்? அப்ப தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு தேவ பாஷையாக நம்ம எப்படி பயன்படுத்தினா, ஹிந்தி மொழியும் இதை எப்படி, இதை எப்படி நாங்கள் தெரியாதவர்களுக்கு தெரிஞ்சவர்களுக்காகத்தான் இதை பயன்படுத்துறோம், ஹிந்தி தெரிஞ்ச டிரைவருக்காக தான் பயன்படுத்துறோம்,
என்னை பொறுத்த வரைக்கும் எந்த மொழியும் படிக்கவே தெரியாதவர்கள் கூட சாலையில் வண்டி ஓட்ட முடியும். அது வந்து இந்த இதை பார்த்தா ஓட்டணும்னு அவசியம் இல்லை. அது இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்ப வளர்ச்சியில் உங்களுக்கு தெளிவாக ஒளி வடிவத்திலேயே வழிகாட்டி கொண்டு போகிற வழியெல்லாம் வந்ததற்கு பிறகு தில்லி நகரத்தில் நீங்கள் நியூமரல்ஸ் கூட உலகம் பூரா பொதுவா பயன்படுத்தக்கூடிய எண்களை விட்டுட்டு, அது அவர் சொன்ன மாதிரி சான்ஸ்கிரிட் நியூமரல் கூட இருந்துட்டு போட்டோம், தேவநாகரிக் நியூமரல்ஸ் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய நோக்கம் என்ன? நீங்க எங்கேயுமே போய் தில்லியில பேருந்துல பார்த்து ஏற முடியாது. ஒத்துக்கிறேன், உங்களை யார் தடுத்தது தமிழ்ல பேர் நம்பரை வைக்க கூடாதுன்னு? யாராவது தமிழ்நாட்டுல உங்களை தடுத்தாங்களா? இல்ல நீங்க தமிழ்ல நம்பர் எல்லாம் இதுன்னு சொல்லி கொடுத்தீங்க? ஏதாவது ஒரு செய்ய மாட்டோம். இருங்க சார், வேண்டாம் சார், நான் ஒன்னே சொல்றேன். நீங்கள் 50 வருடமாக திராவிட கட்சியில் ஆட்சியில் இருந்திருக்கு. நீங்கள் 50 வருடத்துக்கு முன்னாடி உங்கள் மொழிக் கொள்கையாக நீங்க சிறுவர் 1 கிளாஸ் 2 கிளாஸ் படிக்கும் போது தமிழ் இந்த எழுத்துக்கு இதுதான் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு தெரியுமா இருக்காதா? உலக ஏற்பதா இருக்காதா? உலக இயல்பு பள்ளிக்கூடத்துல படிக்கிற எண்கள் என்ன எண்கள்? அது அரபிக் நியூமரல்ஸா இருக்கட்டும், அது உலகம் பூரா ஏத்துக்கொண்ட அந்த நியூமரல்ஸ் தானே தவிர, ஆமா, 1, 2, 3 எதுல எழுதுறாங்க? அதான் தேவநாகரிகல எழுதுறாங்க. அதான் பயன்படுத்தி தேவநாகரி பயன்படுத்துறீங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரியுங்க சார், அதுக்கு கொடுங்க. திருப்தியாக சொல்லி முடிக்கணும். திணிப்பு இந்திய அரசின் கொள்கை என்பதை தான் அது மெய்ப்பிக்கிறது. அதான் நான் சொல்லுவேன். எனவே இவர்கள் இப்போது நெடுஞ்சாலைகள்ல ஏதோ இந்தி மட்டும் தெரிந்த ஓட்டுநர்களுக்காக பதிவு ஏற்பட்டு மீண்டும் எழுதுறாங்க தப்பு. இல்ல மீண்டும் இந்தி திணிப்பு கொள்கையை தொடர்கிறார்கள். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இங்க தமிழ்நாட்டுல போறவங்களுக்கு எல்லாம் அங்க அந்த ஊர்ல அந்த ஊர்ல இப்படி கேளுங்களேன், தமிழ்நாட்டில் நடத்தப்படக்கூடிய கேந்திரிய வித்யாலயங்களில் நீங்கள் இந்தியை கட்டாயமாக படிப்பிக்கிறீர்கள், ஏன் டெல்லியில் தமிழை கட்டாயம் மும்மொழி கொள்கை சொல்றீங்கல்ல? அப்ப தமிழ்நாட்டுல இந்தி படிக்கணும், வடநாட்டுல தமிழ் படிக்கணும், தெலுங்கு படிக்கணும், மலையாளம் படிக்கணும், அந்த ஆப்ஷன் கொடுக்கல? எதுவுமே கிடையாது. இல்ல சார், நண்பர் தெரியாம சொல்றாரு. இன்றைக்கு தமிழ்நாட்டுல உருது படிக்கணும்னாலும் அதுக்கு தனி ஸ்கூல் இருக்கு, அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. தெலுங்கு படிக்கணும்னாலும் அதுக்கு தனியாக பள்ளிக்கூடம் கேசரி ஸ்கூல்னு டீனர்ல இருக்கு, நீங்க தெரியும். அந்த மாதிரி நிறைய பள்ளிகள் தமிழ்நாட்டுல இருக்கு. மலையாளம் படிக்கணும்னாலும் மலையாளத்தில் எழுதணும்னாலும் இருக்கிறது, ஹிந்தியிலேயே படிக்கணும்னாலும் இருக்கிறது, இருங்க ஆங்கிலத்தில் அதே மாதிரி. டெல்லியில தமிழ் சொல்லி கொடுக்கப்படுகிறார, தமிழ் இந்த லாங்குவேஜ் இருக்கு, யாருக்கு விருப்பம் இருக்கு அடுத்த படிங்க. வித்தியாசம் இருக்குங்கிறாங்க. அதுக்கப்புறம் சான்ஸ்கிரிட்னு வருது. அப்போ அவங்க நான் என்ன என் ஒய்ஃப் என்ன சொன்னாங்க, சான்ஸ்கிரிட் நம்ம தனியாக கிளாஸ் வச்சு கற்றுக்கலாம், இது பண்ணிக்கலாம், ஆனால் தமிழ் சொல்லி கொடுக்கறதுக்கு தான் இன்னைக்கு சரியான ஆசிரியர் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, என் ஒய்ஃப் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அவங்க சொல்றாங்க என்னுடைய என் தங்கைக்கு கூட 4000 தமிழ் அத்துப்படி, அவங்களுக்கு 4000 பிரபந்தது மாதிரி ஒரு தமிழை ஆங்கில கலப்பில்லாமல் வடமொழி கலப்பில்லாமல் சொல்லக்கூடிய ஒரு நூல் கூட தமிழ்ல இல்லை எனக்கு தெரிஞ்சு. அந்த விஷயம் தெரிஞ்சவர்கள் சொல்றாங்க
தமிழை சொல்லி கொடுப்பதற்கு சரியான ஸ்கூல் சிபிஎஸ்இ நங்கநல்லூர்ல மாடர்ன் ஸ்கூல்ல செலக்ட் பண்ணாங்க. காரணம் என்ன? ஸ்கூல்ல தமிழ் சொல்லி தரணுங்கிறதுக்கு. சரி, நான் அடிக்கடி எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்லுவேன்னா, எப்படி எனக்கு ஒரு காது இல்ல கண்ணு இல்லைன்னு சொல்லி பெருமையா சொல்லுவீங்களா? அதே மாதிரிதான் தன்னுடைய தாய்மொழி நான் தமிழ் தெரியல என்று சொன்னால் அது அசிங்கம். அதனால நீ தமிழை கற்றுக்கோ, அதிமுக இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகம், எந்த ஆட்சி செய்தாலும் கூட தமிழ் வளர்ச்சிக்காக என்ன செஞ்சிருக்காங்க? அவங்க கேக்குற கேள்வி நியாயமான கேள்வியாக தான் நான் சொல்றேன். தமிழ் வளர்ச்சிக்காக படிப்புன்றது வேற, வேலைன்றது வேற, அதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய அது ஸ்கூல்ல படிக்கிறது வேலைக்கு போறதெல்லாம் மேம்பாட்டு வச்சிருக்கேன். தமிழ்நாட்டுல தமிழ்லயே பேசுங்க தான் சொல்லுவேன் நானு. ஐ நோ ப்ராப்ளம், நீங்க டெவலப் பண்ணாதீங்க, எஜுகேஷன் பண்ணாதீங்க. திமுகவும் அதிகவும் தமிழ் வளர்ச்சிக்கு என்ன பண்ணிது? நான் அதிமுக ஓபிஎஸ் அணி தான் என்ன செய்தது? தமிழ பண்பாடு அப்புறம் என்னது ஓபிஎஸ் அணி? 20 வருஷம் இருந்தவங்க எவனும் பண்ணலயா? தமிழ்நாட்டுல தூக்கிதான் சசிகலாவா தமிழ் மக்களா? யாரு நீங்க? யார் தூக்கினா? மோடி அவர்கள் சொல்லியிருக்கார் எங்களுடைய மரியாதைக்குரிய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்கார், ஹிந்தி இருப்பதுல என்ன தவறு? நேஷனல் ஹைவேஸ்ல வந்து கல்லு நடுவதுல ஆங்கிலம் இருக்க வேண்டிய இடத்துல ஆங்கிலத்தை அழித்து விட்டு இன்றைக்கு யதார்த்தமாக இருந்தது நன்றாக இல்ல. ஓட்டுநர்களும் புரிந்து கொள்ள அளவு தெரியுதா? இப்ப கன்ஃபியூஸ் ஆகாத மற்ற மாநிலத்திலிருந்து வர்றவங்க, அதாவது ஆங்கிலமும் தெரியாமல், அதாவது சாரி, மற்ற மொழியும் தெரியாமல், ஹிந்தியும் தெரியாமல், தமிழ் மொழியும் தெரியாதவர்களுக்கு புரிந்து கொள்ளும் அளவிற்கு ஆங்கிலம் தெரியும். மேக்சிமம் வந்து ஆங்கிலம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஹிந்தி தெரியாதவங்க வேணா ஹிந்தியை சேர்த்துக்கலாம், அதை விட்டு விடுத்து விட்டு ஆங்கிலத்தை அகற்றி விட்டு இந்தியை மட்டும் திரும்பியாவது ஒரு இடத்துல காட்டுங்க. 72 திருவள்ளூர் மாவட்டத்துல குடியாத்தம் அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா 75 நேஷனல் ஹைவேஸ், அதுல பாத்தீங்கன்னா ஹிந்தியும் தமிழ் மொழி மட்டும்தான் இருக்கு, ஆங்கிலத்தை அகற்றி. இப்ப உங்க கவலை எடுத்திருக்கீங்க, அடுத்த கல்ல எடுக்கல.
உங்களுடைய கவலை தமிழ் இருக்க வேண்டும் என்பதா இல்லை ஆங்கிலம் இருக்க வேண்டும் என்பதா? உங்களுடைய கொள்கை தமிழை திணிப்பு எங்க வருது? தமிழை அகற்ற தமிழ்நாட்டில் தமிழை எடுத்து விட்டு அங்க ஹிந்தியை போட்டா திணிப்பு. நீங்க சொல்றது ரைட், ஒத்துக்கொள்வார் ஒத்துக்கொள்வார். நீங்க தமிழை எடுத்தவில்லை, புரிஞ்சு வீட்டுல குடியிருக்கிறவங்களை வெளியேற்றி விட்டு வெளியாரை குடியேற்றினால் தான் எதிர்ப்பு. அவங்களும் இருக்கட்டும், வெளியாரையும் வந்து குடியேற்றினா திணிப்பு இல்லையா? என்ன தேவை இங்க எதற்காக வந்து போறாங்க? அப்புறம் அவங்க அடிப்படையே வந்து இல்லையா? ஒரு விளம்பரம் பாக்குறீங்க, ஒரு அமிர்தாஞ்சனம் கடையில பாட்டில் வாங்குறீங்க, உள்ள ஒரு பேப்பர் வச்சிருக்கான், எத்தனை மொழியில் அதை பத்தி சொல்லியிருக்கான் விளம்பரம்? ஏன் வணிகத்தினுடைய தேவை? இத்தனை மொழி தெரியும் வாங்க வாங்கினேன். இந்தியாவில் செப்பு மொழி 18 எனில் சிந்தை ஒன்றுடையால் என்று பாரதி பாடி அந்த உணர்வு இருக்குமானால் அவன் சொன்ன செப்பு மொழிகள் எல்லாவற்றுக்கும் இடையில் சமத்துவம் வேண்டும். 18 நண்பர் வந்து கரெக்டா மாட்டிட்டார். இது ஒரு நிமிஷம் சார் வந்து நல்லா கோவர் வந்து நல்லா மாட்டிட்டார். ஒரு மொழி எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மொழி இருக்கட்டும், அதுதான் ஹிந்தி கொடுறோம். உங்களுக்கு ஹிந்தி தெரியாது, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மொழி. சரி, எல்லாருக்கும் தெரிந்த மொழி தமிழ்நாட்டுல தமிழ் இருக்கா இல்லையா? எங்க இருக்கு எல்லா கல்லிலையும் ஆங்கிலமும் மறந்துறீங்க. அந்த கல்லோட உயரம் எவ்வளவு இருக்கிறாங்க? அப்ப நீங்க 1 அடி 1 அடி 1 அடி 1 அடி 3 லாங்குவேஜ் எழுத ஆரம்பிச்சா அப்ப தூரக்கு வந்து பார்வைக்கு தெரியுமா? அப்ப ஹிந்தி வேண்டாம், தெரியுமா? தமிழ்நாட்டுல தமிழ் இங்கிலீஷ் போட்டோம். 2 லாங்குவேஜ், ஒரு இடத்துல ஹிந்தி தமிழ், இன்னொரு இடத்துல இங்கிலீஷ் தமிழ், நம்முடைய தவறை எடுத்து விட்டு போட்டாங்களா? அடிப்படையான சிக்கல் எங்கிருந்து வருதுன்னா, சாலைகள் எப்படி ஊர்களை இணைக்கின்றனவோ அதுபோல் மொழிகள் மக்களை இணைக்கின்றன. இப்ப ஆரம்பத்திலிருந்தே நம்முடைய மொழி கொள்கையில் வந்த ஒரு குழப்பம் என்னன்னா, நமக்கு ஒரு இணைப்பு மொழி வேண்டுமே, இணைப்பு மொழி வேண்டுமே என்ற கவலைதான். உண்மையில் நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டுக்கும் கேரளத்திற்கும் இடையில் தமிழும் மலையாளமும் இணைப்பு மொழிகள். இங்கே இந்தியும் தேவையில்லை, ஆங்கிலமும் தேவையில்லை. தமிழ்நாட்டுக்கும் ஆந்திரத்துக்கும் இடையில் தமிழும் தெலுங்கும் இணைப்பு மொழிகள். மக்களிடையே, பெரும்பகுதி மக்களிடையே அவரவர் தாய்மொழியே இணைப்பு மொழி தான். நான் சென்னையிலிருந்து தஞ்சாவூர் போகிறதுக்கு இன்னொரு மொழி கற்றுக்கொண்டு போக வேண்டியில, நெல்லையிலிருந்து கன்னியாகுமரி போகிறதுக்கு இன்னொரு மொழி கற்றுக்கொண்டு போகல, கன்னியாகுமரி தாண்டி திருவனந்தபுரம் போகும்போது தான் எனக்கு மலையாளத்தினுடைய தேவை வருகிறது. தில்லியோடு எனக்கு தொடர்பு வேணும்னா அந்த மொழியோடு தொடர்பு வேண்டியிருக்கு. அந்த இணைப்பு மொழிக்கு தான் வந்து ஆங்கிலம் இருக்கு. அதனால வேண்டியிலங்கிற ஒற்றை இணைப்பு மொழியே தேவையில்லை. ஆங்கிலம் இணைப்பு மொழி எங்க இருந்து வருது அந்த சிந்தனை என்றால், சமூகத்தில் சிறுபான்மையாக இருக்கக்கூடியவர்கள் முதலில் கற்றுக்கொண்ட மொழியாக அது இருந்துச்சு.
நாட்டுக்கு தேவையில்லை. பல இணைப்பு மொழிகள் இருந்துச்சுன்னா சாலை கற்களிலும் அந்தந்த ஊரை பொறுத்து எத்தனை மொழிகள் வேண்டும், அடிப்படையில் தமிழ் இருக்கணும். அமெரிக்காவில் ஆங்கிலம் மட்டும்தான் இருக்கு, மற்ற மொழிகளை நீங்கள் வேற இடத்துல எடுத்து பார்த்துக்கலாமா தவிர அதை ரோட்ல எதிர்பார்க்க முடியாது. அதுபோல இங்கேயும் நமக்கு கனடாவில் பார்த்திருக்கிறேன், சரியா சொன்னாலும் ஆங்கிலம் பிரெஞ்சு ரெண்டும் மாத்திடலாமா, எல்லாத்தையும் தமிழ் தான் வேணுங்கிற தமிழ்நாடு தமிழ்நாடு திருவனந்தபுரத்துக்கு போற சாலையில மலையாளத்தில் எழுதுங்க, ஹிந்தி மலையாளம் தெரிஞ்சு வந்தவங்க இல்லாமையாருக்கு போறவங்க தெலுங்கு எழுதுங்க, இங்கிலீஷ் எல்லோருக்கும் ஒரு இணைப்பு மொழியாக இருக்க வேண்டும். சரி, என்ன மொழி இருக்கணும்? இப்ப இணைப்பு மொழி தேவையில்லைங்கிறார். சொல்லுங்க, இணைப்பு மொழி தான் இப்பொழுது நிச்சயமாக இந்தியா முழுதும் நமக்கு நண்பர் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஒரு இணைப்பு மொழி தேவை. இல்ல தேவை, அமெரிக்கா சொன்னா இருங்க சார், அமெரிக்காவோட ஒரு மொழி பேசுகிற சொல்ற கேளுங்க சார், அமெரிக்காவோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்ற கேளுங்க, அமெரிக்காவோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் 52% மேல் லத்தீன் மொழி பேசுகிறவர்கள், 3% பேர் இந்தி மற்றும் மற்ற லாங்குவேஜ் பேசுறவங்க, 18% பேர் ஆங்கிலம் பேசுகிறவர்கள் அங்க அதிகமா, ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு ஆங்கிலம் தெரியும், பேசுவதற்கும் தெரிவதற்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப மெஜாரிட்டியா இருக்கிற லாட்டின்ல அவங்க வச்சுக்கல, இங்கிலீஷ்ல வச்சிருக்காங்க. காரணம், அமெரிக்கா இஸ் அ பாரோடு ஸ்டேட் தான் பேரு, அமெரிக்காவுக்கு வந்து இட்ஸ் அ பாரோடு ஸ்டேட் ஆஃப் அடிப்படை. இப்ப அந்த மாதிரி இருக்கிற இடத்துல உங்களுக்கு இணைப்பாக ஒரு மொழியை கிடைச்சிருக்காங்க. அப்ப அதே மாதிரி இந்தியாவில் இருக்கின்ற பெரும்பான்மை மக்கள் பேசுகின்ற பெரும்பான்மைன்னு நீங்க உடனே மைனாரிட்டி பெரும்பான்மைக்கு போக கூடாது, 40% அதிகமா இருக்குன்னா அது பெரும்பான்மையா இல்லையா? தோழர் தியாகம் நீங்க இறுதி கருத்தா சொல்லி முடிச்சிருக்க. தமிழ்நாட்டில் தமிழ் தமிழர்களுடைய தாயகங்க இங்கு தமிழ் தான் இருக்கும், தமிழுக்கு துணையா எது தேவையோ அதை பயன்படுத்திக் கொள்வோம். இந்தியை திணிப்பதற்கு கற்களை பயன்படுத்துகிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தமிழ்நாட்டில் எல்லோரும் இந்தியை கற்றுக்கொள்ளாங்குவேஜ் இங்கிலீஷ் தமிழ் ஃபர்ஸ்ட், இந்திய ஒன்னா வச்சுக்கிட்டோம், ஆனா ஹிந்தியை கொண்டு வந்து வச்சுட்டு சப்ஸ்டியூட்டா போடக்கூடாது கண்டிப்பாக. நேர்களே, ஆங்கிலத்தை கற்கையிலும் அயல் மொழியை கற்கையிலும் தீங்கனியாம் செந்தமிழை தென்னாட்டின் புன்னேட்டை உயிராய்கொள்ள வேண்டும். ஆனால் இங்கே வந்து மற்ற மொழிகளை திணிப்பதற்கு தான் கூடாது, மற்ற மொழிகளை கற்றுக்கொள்ளலாம் ஆனால் திணிப்பது என்றால் நிச்சயமாக கூடாது என்றுதான் எல்லோருடைய எண்ணமாக இருக்கிறது. பங்கு பெற்ற உங்கள் மூவருக்கும்